இனிய இரவு திருவையாறு. கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த கலங்கமில்லா காவிரியாறு சுழித்துச் சென்று நீர்கரைகளில் பட்டு ஒலித்துக் கொண்டிருந்தது தாளம். தென்னை மரத் தென்றல் தெளித்த நீரில் பாடிக்கொண்டிருந்தது ராகம். சென்னல் வயலிலிருந்து பறந்து வந்த குயில் செப்பிக் கொண்டிருந்தது இசை. சுருதி குறையாத லயத்தில் தியாகபிரம மகோத்சவ சபை உள்ள திருவையாறு தியாகபிரம கோவில் இயற்கையின் இசையை ரசித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் அங்கு நடக்க இருக்கும் கலேபரத்தை உணராமலேயே கதிரவன் புறப்பட்டான். மேகத்தை கிழித்துக் கொண்டு தங்க பாலங்களாய் மின்னிய காவிரியின் ஒளிப்பட்டு கோயிலை ஒட்டியுள்ள நெடிய படிக்கட்டுகளில் நடந்து கொண்டிருந்தது ஓவிய கண்காட்சி. ஒரு சங்கீத வித்வான் ஆற்றுக்குள் இறங்க மேலிருந்து கீழே படிப்படியாய் இறங்கி வந்து கொண்டிருந்தார். இன்னொரு இசை மேதை கோயிலுக்கு போக கீழிருந்து மேலே படிப்படியாய் ஏறிக்கொண்டிருந்தார். இருவரும் ஒரு படியில் சந்தித்தனர். இனி உமக்கு இரக்கம்தான் என்றார் ஒருவர், இனி உமக்கு ஏத்தம்தான் என்றார் மற்றொருவர். இப்படி துவங்கிய சாதாரண சண்டை கோவிலுக்கு அருகே கூடியிருந்த வித்வான்கள் மத்தியில் பரவ ஏற்கனவே இருந்த மனக்கசப்பில் பெரிய கோஷ்டி சண்டையாய் மாறியது. தெய்வீக இசை மூலம் மனித மாண்புகளே அமைதி மனங்களில் பரப்ப வேண்டியவர்கள் மிருகத்தனமாய் வசை சொற்களால் சண்டை போட்டு கொண்டனர். மாமேதைகள் நிறைந்த சபை இப்பொழுது உடைந்து போய்விடக்கூடிய அபாயத்தில் இருந்தது. அப்படி உடைந்தால் சங்கீத உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. சங்கீத கலா ரசிகர்கள் மனம் கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் சற்று நேரத்தில் உற்சவம் தொடங்க வேண்டும். ஆனால் நிலைமை மோசமாகி கொண்டிருந்ததை தவிர சமாதானத்துக்கு வருகிற பாடில்லை. செம்மங்குடி சீனிவாச ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், பி டி சாமி முதலிய பெரியவர்கள் கலந்து ஆலோசித்தனர். என்ன செய்யலாம்? வித்வான்களுக்குள் கோஷ்டி சண்டை ஓயாது போலிருக்கே. சங்கீத உலகத்துக்கு வந்த ஆபத்தை எப்படி நீக்குவது? மாபெரும் சங்கீத ரசிகரும் கொடைவள்ளலுமான கபிஸ்தலம் கருப்பையா மூப்பனாரை சந்தித்து அவரையே சபை தலைவராக்குவோம், ஏற்றுக்கொள்வாரா? கபிஸ்தலம்: பெரியவர் கருப்பையா மூப்பனார் அவர்களிடம் போனது முறையீடு. அவர் எல்லா சங்கீத வித்வான்களையும் வீட்டிற்கு அழைத்தார். சிறந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அன்புடனும் சமாதானத்துடனும் அவர்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்தினார். விருந்து முடிந்தும் வெற்றலை பாக்கு போட்டுக்கொண்டே உங்களில் ஒருவர் தலைவராக இருக்கணும் என்றார் ஐயா கருப்பையா மூப்பனார். இல்லை ஐயா, நீங்களே தலைவராக இருக்கணும் என எல்லோரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள். அது சரிப்படாது, நான் சாதாரண ரசிகன்தான், நீங்கள் எல்லோரும் மேதைகள், உங்களில் ஒருவர்தான் சரியான தேர்வாக இருக்கும். ஐயா, ஒரு சமயம் சபைக்கு பொருளாதார நெருக்கடி வந்தபோது தங்கள் தந்தையார் பெரியவர் கோவிந்தசாமி மூப்பனார் 108 மா நிலத்தை, அதாவது 36 ஏக்கர் நிலத்தை சபைக்கு எழுதி கொடுத்தார். சங்கீத உற்சவம் தடையின்றி நடந்து வந்தது. அது சரி, அதுபோல நானும் செய்து விடுகிறேன். பண நெருக்கடி வந்தது, தங்கள் தந்தை உதவிக்கரம் நீட்டினார். மன நெருக்கடி வந்திருக்கிறது, நீங்கள்தான் தலைவராகி அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்றனர். 1980 தியாகபிரம்ம சபையின் தலைவராக இருக்க ஒத்துக்கொண்டார். அவரது காலத்தில்தான் முசிறி சுப்பிரமணிய ஐயர், திருவடைமருதூர் வீராசாமி, மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், பாலமுரளி கிருஷ்ணா, ஏகேசி நடராஜன், ஏகே பழனிவேல், புன்னக்குடி வைத்தியநாதன் போன்றோர் சிறப்பாக செயலாற்றி வரலாற்றில் முத்திரை பதித்தனர். எனக்கு எத்தனையோ பதவிகள் வரலாம் போகலாம், ஆனால் தியாகபிரம்ம சபையின் தலைவர் என்ற தகுதியை நான் பாக்கியமாக பெருமையாக கருதுகிறேன் என்றார் கொடைவள்ளல். நுணுக்கமான இசைப்பிரியர், கலைகளின் போஷகர், சங்கீத உலகத்தை இணைத்து இன்றைக்கும் ஒற்றுமையோடு செயல்பட உதவிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள். அப்பொழுது எல்லோரும் புரிந்து கொண்டார்கள், ஆற்றுப்படிகள் இருப்பதே இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் தான். இந்த வாழ்க்கை தத்துவத்தை 7 ஸ்வரங்களில் ஏற்ற இறக்கங்களுடன் அடைக்காக்கும் தெய்வீக இசையையும் இசை ஞானிகளையும் புரிந்து கொண்டு சமாதானமாயிருக்க உதவினார் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார்.